ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபுட்டு தான். சிக்கனை வச்சு நான் சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறேன். இந்த டிஷ் பார்க்குறதுக்கு முன்னால் என் சேனல் முதல் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எடுத்த சிக்கனை இந்த அளவு துண்டுகளாக கட் பண்ணிக்கிங்க. இதை நம்ம மேகினேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக நான் சிக்கனை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மைதா மாவும் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோயா சாஸ் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். இப்போ அரை லெமன் அளவுக்கு நம்ம புளிஞ்சு விட்டுக்குவோம். லெமன் சாஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நம்ம சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருவோம். சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டும், அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்குவோம். ஊற வச்ச சிக்கனெல்லாம் நம்ம எண்ணெயில் இப்போ பொறிச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஒரு ட்ரிப் நான் ஆல்ரெடி பொறிச்சு எடுத்துட்டேன். அடுத்த ட்ரிப் உள்ளே சேர்த்து நல்ல கிறிஸ்பியாகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் மஞ்சூரியன் இப்போ ஆல்ரெடி பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் ட்ரிப்பும் பொறிச்சு எடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. சாஸ் செஞ்சு போனோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மூணு கலரில் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். லைட்டான ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் க்யூப்ஸ் க்யூப்ஸாக ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். இன்ட்டே இல்லை, அதனால் நான் ஆனியனும் க்யூப்ஸாக பண்ணி போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூனை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு சாஸ்க்கு ஊற்றுறதுக்காக. தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உள்ளே சேர்த்தா வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ஆஃப் பாயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண சாஸையும் உள்ளே ஊற்றிடுங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ நான் வந்து டமாட்டா கேச்சப் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். சில்லி சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு தான் நான் உப்பு போட்டுக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் பெப்பர் போட்டுக்கிறேன், பிளாக் பெப்பர். இதுக்கு இந்த சாஸ் பதம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. சேர்த்த எல்லா சாஸு எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு இது வந்து திக்னஸ்ஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சாஸ் மாதிரியே தெரியணும். நல்லா கலந்து விடுங்க. எல்லா சாஸ் எல்லா கெச்சப்பும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கும் கலருக்காகவும். நம்ம கெச்சப் சேர்த்துருக்கோம், சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம், அதனால ஸ்வீட்னஸ் இருக்கும். கொஞ்சம் காரம் பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். கொஞ்சம் உப்பு குறைவாக தான் இருந்தது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கினேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாம் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பாருங்க பார்க்கவே எவ்வளோ எம்மையாக இருக்குன்னு. நம்ம சிக்கன் மஞ்சூரியன் சாஸ் வந்து இந்த அளவுக்கு தெரிகிறப்ப நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சுவையான டேஸ்டான நல்ல மனமான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மஞ்சூரியன். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை, நான் முன்னவே சொல்லியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் ஆனியன் வந்து சின்னதாக பொடிசாக கட் பண்ணதை போட்டுருவேன். சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ அடுத்து வந்து நம்ம கொத்தமல்லி இலையை லைட்டாக தூவிட்டுருவோம். ஃபைனாக பொடிசாக சாப் பண்ண வெங்காயமும் தூவிட்டுருங்க. இந்த டிஷ்ஷை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடும். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷை இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.